Hi friends, welcome to Malar Karthik channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து saree, சுடிதார் இதெல்லாம் வந்து எப்படி செட்டா மடிக்கிறது அதுக்கு அப்புறம் ஷர்ட் ஜாக்கெட் இதெல்லாம் எப்படி மடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷால் எடுத்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சிக்கின்னு திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிச்ச பிறகு அப்புறம் அப்படியே திருப்பி இங்கே பாருங்க, ஃபோல்ட் பண்ணது அடியில் போயிடுச்சு. இப்போ இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த சைடும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி மடிச்சுக்கோங்க. திரும்ப இது ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்ஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் இப்படி மடிச்சுக்கோங்க. இதை எக்ஸஸாக இருக்கிறத இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் எக்ஸஸாக இருக்கிறத இப்படி மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே பாதியாக இப்படி மடிச்சுக்கோங்க. பேண்ட்டை இப்படி ரெண்டு பக்கமாக மடிச்சுக்கோங்க. அடுத்தது திரும்ப இதேமே மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் அப்படியே பாதியாக மடிச்சிடுங்க. அவ்வளோதான். மடித்ததை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது டாப்ஸு. டாப்ஸையும் எடுத்து இது மேலேயே இப்படி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா அடுத்தது இதை இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி மடிப்பு இப்படி மடிச்சிக்கின்னு இதுக்கு அப்புறம் இதை இப்படியே மடிச்சிக்கணும். மடிச்சிக்கின்னு இந்த இதை எடுத்து இப்படி விட்டு திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கின்னு அப்படியே திருப்பி இது பண்ணி எடுத்து விட்டுட்டிங்கனாக்கா ஃபோல்டிங் ரெடி. பாருங்கள், இப்போ ஃபோல்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புடவை இந்த மாதிரி மடித்து போட்டுடணும். போட்டுட்டு ப்ளவுஸு இன்ஸ்கர்ட் இதை ரெண்டுத்தையும் எடுத்து இப்போ நான் நடுவில் வச்சிடுறேன். புடவைக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம புடவை உள்ளேயே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்ஸ்கர்ட் வந்து இந்தளவு நான் ஒரு மடிப்பை மடிக்கிற அளவுக்கு கேப் விட்டு வச்சுருக்கேன். இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து எடுத்து இது உள்ளே வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பாவாடை ப்ளவுஸ்லாம் தனியாக தேட வேணாம். அப்படியே இதை வந்து எடுத்து சூட் கேஸில் வச்சுக்கலாம். அப்படியே செட்டாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஜர்கினை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சைடு வந்து நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இன்னொரு தடவை இதை இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்தது அந்த சைடு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த கேப் இருக்கும்ல, அதை வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இந்த கேப்பை வந்து இப்படி வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். கேப்பை இப்படி வச்சு இப்படி கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே வந்து இதாகிடும். இது வந்து கலையாது. இதே மாதிரியே தான் இப்போ பையனோட ஜர்கினியும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். வந்து இப்படி நம்ம எப்பயும் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அப்படி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சைடும் அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க.
மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு நான் வந்து அப்படியே இதில் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து இடமே அடைக்காது. சின்னதாக நம்ம வந்து பேக்கில் அப்படியே ட்ராவல் பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷர்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டில் வந்து கேப் வந்திருக்கும். இது வந்து ஃபுல் ஹேண்டு. இது எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷர்ட்டை வந்து இன்னொரு மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை வந்து இந்த சைடு இப்படி ஸ்லிப்பிங் லைனில் வந்து நம்ம மடித்து வச்சுக்கணும். அந்த ஹேண்டையும் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு திருப்பி இன்னொரு மடிப்பு இப்படி வந்து நம்ம மடிச்சுக்கணும். இப்போ வந்து அந்த சைடு, இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணுறத இந்த சைடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இது வந்து மடிப்பு கலையவே கலையாது. நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து எப்படி போட்டாலும் கலையவே கலையாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே.